ஹே ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். ஓகே காய்ஸ், இப்போ எதை பற்றி நான் சொல்ல போகிறேன்னா, ஃப்ரீ காயினோட சப்ளை எவ்வளோ டோட்டல் சப்ளை அவங்களது இப்போதைக்கு இருக்குது அதை பற்றி தான் சொல்ல போகிறோம். ஏன்னா நிறைய பேர் வந்து சப்ளைலாம் தெரிஞ்சிக்காமே வந்து வாங்குகிறாங்க. ஸோ ஃப்ரீ காயினுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப 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 கம்மி சப்ளை காய்ஸ். இப்போ மற்ற டோக்கன்லாம் பார்த்தீங்கன்னா பல கோடி சப்ளை வச்சுருப்பாங்க, கோடியா ட்ரில்லியனில் வச்சுருப்பாங்க சப்ளை. பட் ஃப்ரீ காயின் வர 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 குறைச்சிட்டே வரான். ஸோ நான் வந்து ஃபுல்லாகவே சொல்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி காய்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க காய்ஸ். டெய்லி நிறைய இன்ஃபர்மேஷன் நிறைய வீடியோஸ் கொடுத்துட்ருக்கோம். அண்ட் டெலிகிராம் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு டேஸ் மார்க்கெட்டோட ப்ரைஸஸ், மார்க்கெட்டோட இன்ஃபர்மேஷன், எந்த நியூஸாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஷேர் பண்ணி அப் டு டேட் கொடுத்துட்ருக்கோம். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணிக்கோங்க காய்ஸ். காய்ஸ் இதுதான் காய்ஸ் ஃப்ரீ காயினோட க்ரோத். கடந்த 1 மந்த் நீங்களே பார்த்துங்க, 1 மந்த் கிராஃபில் வச்சுருக்கேன். லாஸ்ட் 1 மந்த் அது எங்கே போயிட்டு வந்ததுன்னா, இங்கே பாருங்க காய்ஸ், இங்கே போய்ட்டு வந்தது, இந்த வேல்யூக்கு போய்ட்டு வந்தது. ஸோ நீங்கள் இப்போ இருக்க வேல்யூவில் வெறும் ஒரு $10 போட்டிருந்தீங்கன்னா, இந்த வேல்யூ போகிறப்ப $50. ஸோ இதுவே நீங்கள் வந்து $100 போட்டிருந்தீங்கன்னா, இப்போ இந்த வேல்யூவில் இருக்கப்ப $500. அப்படி ஒரு க்ரோத்து கடைசி 1 மந்தில் மட்டும்தான். இதுவே நீங்கள் வந்து அதே $10 லாஸ்ட் 1 இயரில் போட்டிருந்தீங்கன்னா, இப்போ அது உங்களுக்கு ஒரு $200, வெறும் $10 ஜஸ்ட்டு 780 ரூபீஸ் போட்டிருந்தீங்கன்னா, $200. ஸோ $200 பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 18,000-19,000 வந்திருக்கும். வெறும் வெறும் ஒரு 700 ரூபா போட்டிருந்தீங்கன்னா அப்படியே அவ்வளோ ப்ராஃபிட் உங்களுக்கு. ஸோ இதுதான் அதோட க்ரோத்து. அதோட சப்ளை பார்த்தீங்கன்னா இருங்க, உங்களுக்கே காட்டுறேன் கைஸ். இதுதான் கைஸ் ஃப்ரீ காயினோட சப்ளை, வெறும் 10 ட்ரில்லியன் தான் இருக்குது இப்போதைக்குன்னு பார்த்தீங்கன்னா. வெறும் 10 ட்ரில்லியன் தான் வச்சுருக்கான், அதில் 10% பேர்ன் பண்ணுறான். ஸோ 1 ட்ரில்லியன் போயிடும், வெறும் 9 ட்ரில்லியன் தான் அவங்ககிட்ட கடைசியாக இருக்கும் சப்ளை. ஸோ அதுக்கு மேலேயே அவங்க குறைக்கலான்னு ஒரு பிளான் இருக்குது, அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அது இன்னும் ஷுவராக ஒன்றும் அஃபிஷியலாக ஒன்றும் வரலை. ஸோ வந்தால் அது இன்னமும் ரொம்ப ரொம்ப ப்ளஸ்ஸு. ஸோ இதுதான் ரைட் டைம், நிறைய பேர் வாங்கி போட்டுக்கிட்டே இருக்காங்க. நான் நிறைய பார்க்குறேன், இதுதான் சம்மர் டைமு, ஃப்ரீ காயின் வாங்குறது, நான் இத்தனை காயின் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு போஸ்ட் போட்டுட்ருக்காங்க ட்விட்டர்லலாம். நான் வேணால் காட்டுறேன், எங்கள் நம்பர்லாம் வேணால் காட்டுறேன் அதை. ஸோ மற்ற காயின்லாம் பார்த்தீங்கன்னா, சேஃப் மூனே பார்த்தீங்கன்னா 1000 ட்ரில்லியன் வச்சுருந்தாங்க. ஃப்ரீ காயின் ஜஸ்ட்டு 10 ட்ரில்லியன், ஆனால் சேஃப் மூன் 1000 வச்சுருந்தான், அதில் 400 பேர்ன் பண்ணி தான் இப்போ வந்து 600 வச்சுருக்கான். ஷிபிலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ இருக்குது, டாஜ்லாம் அன்லிமிட்டெட் சப்ளை ஆவன், டாஜ்லாம் அன்லிமிட்டெட் இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஃப்ரீக்கு வந்து கண்டிப்பாக இந்த இயர் எண்டில் 5000 எக்ஸ் பொட்டன்ஷியல் இருக்குது காய்ஸ். நான் 100% டேம் ஷோ சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய வாட்டி சொல்லியிருப்பேன் வீடியோவில். ஸோ நான் வந்து இவ்வளோ நாள் வந்து சப்ளை கவனிக்கல, அவ்வளோவா நான் கவனிக்கல, பட் இப்போ தான் சப்ளையை பார்த்தோன்னே நல்லா அதிர்ச்சி ஆகிட்டேன். என்னடா இவ்வளோ கம்மி சப்ளை தானா? ஸோ இவ்வளோ கம்மி சப்ளை, டிமாண்ட் குறைஞ்சிக்கிட்டே வருது காயினுக்கு. ஸோ ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகும், பொறுமை வேணும், ரொம்பவே பொறுமை வேணும். ஏன்னா லாஸ்ட் இயர் டு இந்த இயர் அதோட எவ்வளோ பர்சன்ட் அது அப்போ இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்கள், பார்த்துக்கோங்க காய்ஸ். நியர்லி 18,000% அப்பு. லாஸ்ட் 60 டேஸ் 800% அப்பு. லாஸ்ட் 30 டேஸ் 22% அப், ஐ மீன் சாரி 222% அப். லாஸ்ட் 14 டேஸில் தான் டிப்பில் இருக்குது. ஸோ நீங்கள் இந்த வருஷ கணக்கில் பார்க்க மாட்டீங்க, மாத கணக்கில் பார்க்க மாட்டீங்க, வெறும் இந்த வார கணக்கில் மட்டும் பார்த்துட்டு ஒரு காயினை நீங்கள் எப்படி காய்ஸ் ப்ரிடிக் பண்ண முடியும்? வாய்ப்பே இல்லை காய்ஸ். ஏன்னா அதுக்கு வந்து நிறைய பொட்டன்ஷியல் இருக்குது காய்ஸ் ஃப்ரீ காயினுக்கு. நான் நிறைய ரிசர்ச் பண்ணிவிட்டேன் அந்த காயினை, அதை ரிசர்ச் பண்ணதால் தான் இப்போ வந்து நான் இந்த காயின் பற்றி இத்தனை வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி சொல்கிறேன். ஓகே காய்ஸ் பாருங்கள், நீங்களே பாருங்கள், இந்த ஃப்ரீ ஸ்டில் அண்ட் டிப் நாட் ஃபினான்ஷியல் அட்வைஸ், டோன்ட் இன்வெஸ்ட் மோர் தேன் யூ கேன் அஃபோர்ட் டு லூஸ் அப்படின்னு போட்டு ஒருத்தனா 11,000 டாலருக்கு ஃப்ரீ வாங்கியிருக்கான். நிறைய பேர் வாங்குறானுங்க. ஸ்டில் இன் எ டிப் ஐ குட் நாட் வெயிட் எனி லாங்கர், ஐ பாத் மோர் ஃப்ரீடம். ஸோ நான் வந்து நிறைய வாங்குகிறேன் ஃப்ரீ காயின் அப்படின்னு போட்டு வாங்குகிறேன், வாங்கி தள்ளுறானுங்க, இதுதான் சான்ஸுன்னு. ஸோ கண்டிப்பாக ஆஃப்டர் பர்ன், ஆஃப்டர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4% முடிஞ்சிருக்கு, இன்னும் 6% இருக்குது. ஸோ ஆனால் அந்த ஃபஸ்ட்டு பர்ன் பண்ணப்போ பயங்கரமான அப்பு கைஸ், பயங்கரமான அப்பு. ஆனால் செகண்ட் பர்ன் பண்ணுறப்ப அதுக்கு ஆப்போசிட்டாக அப்படியே பயங்கரமான டிப்பு. ஸோ தேர்ட் பர்ன் பார்த்தீங்கன்னா எனக்குன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், 10th May 10th பர்னு. ஸோ 9th இது திருப்பி அப் ஆகுமா கேள்விக்குறி. பட் 9th ஆகுமான்றது கேள்விக்குறியாக இருந்தாலும் கண்டிப்பாக இந்த இன்னும் மீதி இருக்க 3 பர்ன் முடிஞ்சக்கப்புறம் கண்டிப்பாக அது வந்து பயங்கரமாக ஏறும், அது கேள்விக்குறி இருக்காது. நான் நம்புகிறேன், அது நான் நல்லாவே நம்புகிறேன், கேள்விக்குறி மட்டும் அதுக்கு இருக்காது அந்த விஷயத்துக்கு. ஏன்னா இப்போயே பார்த்தீங்கன்னா நியர்லி எவ்வளோ காய்ஸ் எத்தனை இது, நியர்லி
ஃபஸ்ட் டைம் பண்ணுறப்ப 18,48,000 USD, செகண்ட் டைம் பண்ணுறப்ப அப்படியே டபுள் 37,23,000 USD. ஸோ இப்போ தேர்ட் டைம் பண்ணுறப்ப இதை விட டபுள் தான் ஆகும். ஸோ ஒரு 5.5 to 55 lakh அப்படி ஆகும். அடுத்தது 75 lakh, அப்புறம் ஒரு 1 crore USDT மதிப்புள்ள காயினே வந்து பேர்ன் பண்ணிட்டான், சப்ளைலேருந்தே தூக்கிட்டானா, அதோட டிமாண்ட் ரொம்பவே கம்மியாக வரப்ப ஃப்ரீ காயின் வாங்குறப்ப அதோட ப்ரைஸ் கண்டிப்பாக இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ நிறைய பேர் வாங்கி வச்சுருக்கீங்க, அவங்க எல்லாருக்குமே ஃப்யூச்சரில் நல்லாவே ப்ராஃபிட் கண்டிப்பாக வரும். ஸோ சில பேர் இன்னமும் அது வாங்காமல் இருக்காங்க, ஸோ அவங்கள கண்டிப்பாக சான்ஸை விட்டுடாதீங்க. திருப்பியும் சொல்கிறேன் காய்ஸ், இந்த மாதிரி ஒரு சான்ஸ் திருப்பி வருமானு எனக்கு தெரியல. வேணா பெரிய ஒரு மார்க்கெட் கிராஷ் ஆனால் இந்த மாதிரி ஒன்று வரலாம், வரும், பெரிய மார்க்கெட் கிராஷ் ஆனால் வரும். பட் அவன் டோட்டல் சப்ளையை ஃபுல்லாக பேர்ன் பண்ணிட்டக்கப்புறம் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா அது வேஸ்ட் காய்ஸ், நிஜமாக தான் சொல்கிறேன். ஏன்னா ஃபஸ்ட் பவுன் அப்போ நான் வாங்கினது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுன் அப்போ வாங்கினேன். ஸோ நான் வந்து அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் வாங்கினேன். ஸோ நான் வந்து ஒரு $50 வாங்கினேன், அது வந்து ஒரு $130 கிட்டே போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் ஆச்சு, செகண்ட் பவுன் அப்புறம் தான் அது வந்து கம்மியாக இருக்குது. பட் நான் வந்து இப்போயும் ஃபீல் பண்ணுறேன் அது வந்து அவ்வளோ அதிகமாக வாங்கிட்டேன், அதிகமாக வாங்கிட்டேன் மீன்ஸ் காயின் அதிகமாக வாங்கலை, ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறப்ப வாங்கிட்டேன் அந்த காயினை. ஸோ இப்போ இருக்க ப்ரைஸ்லாம் நான் வாங்கியிருந்தேன்னா பல லட்சம் காயின் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ நான் வாங்குறப்ப ரொம்பவே கம்மி தான், இப்போ வாங்கினீங்கன்னாவே ஒரு $10 வாங்கினீங்கனாவே ரொம்பவே கொடுப்பாங்க காயினு. ஸோ இந்த சான்ஸை விட்டுறாதீங்க, சப்ளை ரொம்ப சப்ளை கம்மியான காயினு, ஃப்ரீடம் எல்லாருக்கிட்டேயும் ஃப்ரீ இருக்கணும் அப்படின்ற கான்செப்டில் மேக் பண்ண காயினு, எல்லாருக்கிட்டையும் ஒரு காயினாவது இந்த உலகத்தில் எல்லாருக்கிட்டையும் ஒரு காயினாவது இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டில் மேக் பண்ண காயின் தான் ஃப்ரீ காயின். ஸோ நிறையவே பொட்டன்ஷியல் இருக்குது, கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதே மேக் உள்ள அது வந்து எங்கேயோ போயிடும், கண்டிப்பாக போயிடுங்க. ஆனால் நீங்கள் பொறுமையோடு இருக்கணும், கண்டிப்பாக பொறுமை இல்லைனா ஃப்ரீ வந்து உங்களுக்கு வந்து ட்ரிபிள் டைம் இல்லை 4 times 5 times கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்கவே கொடுக்காது. பொறுமை இருந்தீங்கன்னா நல்லாவே கொடுக்கும். நான் வந்து நிறையவே ரிசர்ச் பண்ணி பார்த்துட்டேன், எல்லாருமே ஃப்ரீ காயின் பற்றி குறை சொன்னதாக சரித்திரமே இல்லை கேஸ். ஏன்னா நீங்களே நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க, கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும், யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அப்படி போயிட்டுருக்கு. லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு 2 days முந்தா நேரத்து நினைக்கிறேங்க, முந்தா நேரத்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்சேஞ்சில் விட்டுருப்பாங்க, அதை பற்றி கூட நான் வீடியோ போட்டிருப்பேன். அதில் வந்து லிஸ்ட்டே பண்ணிட்டாங்க, இப்போ முன்னாடி வந்து அனௌன்ஸ்மெண்ட்டு தான் வந்தது, இப்போ வந்து லிஸ்ட்டே பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களும் நிறையவே கைஸ், இந்த காயினோட பெரிய ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரான் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, பிஎஸ்சி பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, எத்திரியம் பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்குது, எந்த காயினுமே அப்படி இருக்காது கைஸ். மோஸ்ட்லி எந்த காயினுமே எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் இருக்காது, இந்த காயின் இருக்குது. ஸோ நல்லாவே ஃப்யூச்சர் இருக்குது, தைரியமாக வாங்கலாம். வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. ஃபினான்ஷியல் அட்வைஸாக நான் சொல்லலை, ஒரு சஜஷனாக உங்களுக்கு சொல்கிறேன் கைஸ், அவ்வளோதான் கைஸ், சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட சப்போர்ட்டுக்கு ரொம்ப 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 நன்றி. ஸோ சி ஒன் நெக்ஸ்ட் வீடியோ கைஸ், தேங்க்யூ ஸோ மச்.